ரோட்டோரத்துல உள்ள கடையில வந்துட்டு இந்த பியர் வாங்க கண்ணத்துல வச்சு பார்த்துவாங்க. அதனால பின்னாடி கட்டில எனக்கு நிறைய வந்துருச்சு. வீட்டுல டெய்லியும் குளிக்கிற மாதிரி இருக்கு. ஐஸ் கட்டி கீழே உட்காந்துங்க. ஹாய் கைஸ் ஐம் சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்லங்க. ஸோ வந்து இந்த வெயிலில் நம்ம எப்படி நம்மளை சேவ் பண்ணிக்கிறது அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க போகிறோம். சரி ஓகே, பேசிகிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெயிலோட தாக்கம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து சரக்குலாம் அடிக்கக்கூடாது. ஒன்லி பீர் மட்டும், அதுவும் கூலிங் பீராக நல்லா கேட்டு வாங்க, கன்னத்தில் வச்சு பார்த்துவாங்க. அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிலுக்கு வந்து இதமாக இருக்கும். நம்மளும் அப்படியே போன மாதிரி நல்லா அப்படியே ஒரு இதாக போயிடுவோம். ஐயோ, இங்கே படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே. வெயில் அடிக்கிறேன் நமக்கு தெரியாது. ஆளுக்கு ஆள் பீர் அடிங்க, போங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெயிலுக்கு என்ன ப்ரோ செய்ய, வழக்கமாக நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும். எப்போ முடிஞ்சளவு தண்ணி போங்க, நல்லா யூரின் போங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் நைட்டு ஒரு பீர் அடிச்சுக்கோங்க நல்லபடியாக. வெயிலுக்கு முடிஞ்ச அளவு உயிர் அடிச்சாலே எல்லாம் சரியாயிரும் ப்ரோ. ப்ரோ வெயிலோட தாக்கம் என்னென்ன சொல்றது, அப்படியே மண்டையை பொழக்குதுன்னு. மண்டையை பொழக்குற மாதிரி? ஆமாண்ணே. சரி ஓகே ப்ரோ, வெயிலேருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? வெயிலேருந்து காப்பாற்றினா என்னை பொறுத்தளவு டாஸ்மாகில் போய் கூலிங்காக ரெண்டு பீரை வாங்கி அடித்தா சரியாக போயிடும்ண்ணே. மாட்டினா மொத்தமாக மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். சரி ஓகேண்ணே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெயிலோட தாக்கம் இப்போ எப்படி இருக்குது, அதுலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? வெயிலோட தாக்கம் அதே மாதிரி இருக்குன்னா மரங்கள் நிறைய வளர்க்கணும். மரங்கள் நிறைய வளர்த்தோம்னா வெயில்லாம் வந்து பாதுகாக்கலாம். என்ன பண்றாங்க, அப்ப எப்படி படிச்சு எழுத முடியும்? ரோஸ் மில்க் ஏதாச்சும் மதி மதியம் கொடுத்தா ஓகே தான், அதுவும் இல்லை. சரி, ரொம்ப சிரமமாக இருக்கு. நாங்கள்லாம் போய் 200 ரூபாய்க்கு கொடுத்து சரக்கு வாங்கினோம்னா பட்டினியாக கிடந்து சாப்பிட்றோம். அந்த ஊரில் போனால் கூட இட்லி உப்புமா சிக்கனு தர்பூசணி ஃப்ரூட்ஸு எல்லாம் கொடுக்குறாங்க. மதுக்கடையை முடிக்கிட்டோம்னா கைகாலெலாம் இழுத்துறோம். கைகாலெலாம் இழுத்து எல்லாம் சாக வேண்டியதான். தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க அளவுக்கு தண்ணியை டக்குன்னு விட முடியாது. எங்களுக்கு ரொம்ப அதிக சிரமமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வெயில தாக்கினப்பமா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படின்னா ஒரு 75-80 டிகிரியில் வெயில் அடிக்கிறது. இதோடய தாக்கம் எப்படி சொல்கிறதுனா, நம்ம வீட்டில் இருக்கிற பெற்று, நம்ம எங்கேயாச்சும் வீட்டில் பெற்று. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்கள் தாண்டா அவங்ககிட்ட மாட்டியிருக்கீங்க. வீட்டில் இருக்கிற பெற்று, அதோடையும் வெளில எங்கேயும் சுத்தமாக வீட்டில் இருக்கிறத ரொம்ப பெற்று. அதோடையும் வெளில தெருவு எங்கேயும் போகாமல் காலைல 6 to 9 மணி நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா ரொம்ப அதிகம் வெளில வெளியே வர முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. ஆமாம், வீட்டில் இருக்க தான் பெற்று, வீட்டில் இருக்க தான் பெற்று. 6 மணி வீட்டில் இருங்க, நல்லா இருங்க, பெட்டராக இருங்க. ஓகே, இப்போ வந்து வெயிலின் தாக்கம் வந்து கடந்த சில நாட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து வெளியவே வர்றதே ரொம்ப யோசிக்கிற தலைமையாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமான நீர் வந்து நீரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். வாட்டர்மெலன் ஜூஸு, நெக்ஸ்ட் வந்து கேழ்விறகு கூழ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குடும்பத்துக்கு தண்ணி அதிகமாக கொடுங்க. அதே மாதிரி வீடுகள்லாம் கட்டும்போது ரொம்ப அடைச்செல்லாம் கட்டாமல் ஜன்னல்கள்லாம் திறந்து விடுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மரம் செடி கொடிகளை வெட்டுறதை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிழல் பகுதியை பார்த்து போங்க, மரத்தடியில் கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம இந்த வெயில் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். இந்த வருஷம் வந்துட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்மளை தற்காத்துக்கணும்னா நம்ம வந்துட்டு இளநீ குடிக்கலாம். வேறு
வெளியில் போகும்போது அம்பரில் அந்த மாதிரி டைரக்ட் சன்லைட் படாமல் இருக்கிறதுக்கு அம்பரில் யூஸ் பண்ணலாம். வேறு மோஸ்ட்லி வெயிலில் சுத்தாமல் இருந்தாலே போதும். வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்துட்டு வெளியில் போக முடியல. ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது. பஸ்ஸெல்லாம் போக முடியல, பஸ்லாம் ஓவராக எரிக்குது, பைக்கெல்லாம் போக முடியல. எப்படிலாம் அதுக்கு தான் தக்காச்சுனா வந்துட்டு குளிர்பானங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லது, உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ரோட்டு ஓரத்தில் உள்ள கடையில் வந்துட்டு இந்த பியரு இந்தமாரி அந்த இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு போனீங்கன்னா வெயில் டைமில் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும், பாதுகாத்துக்கலாம், வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது எப்படா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது? பைக்கு பைக்கிலலாம் உட்கார முடியல, பைக்கில் வந்தால் உட்காந்தா சுடுது ரொம்ப, அதனால பின்னாடி கட்டிலாம் எனக்கு நிறையா வந்துருச்சு. வெயில் ரொம்ப அடிக்குது, நம்மளால் வெயிலை திருப்பி அடிக்க முடியாது. ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, வீட்டில் டெய்லியும் குளிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு போவோம், இங்கேருந்து வீட்டுக்கு போவோம், ரொம்ப சிரமமாக இருக்குது, வெயில் ரொம்ப அடிக்குது, நடக்கவும் முடியல. வெயில் நல்லா நிறையா பேருக்கு ஃபைல்ஸ் வருது, அதுக்கான வைத்தியம் வந்து நான் சொல்கிறேன், ஐஸ் கட்டி கீழே உட்காந்துருங்க, ஃபைல்ஸ் வராது. இல்லை வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா.